சுப்பீரியர் ஃபுட்ஸ் விநாயகர் சதுர்த்திக்கு என்ன புதுசா ஸ்வீட் பண்ணலாம்னு யோசிச்ச போது ஓர் ஸ்வீட் வடை ஞாபகம் வந்துச்சு. இந்த ரெசிபி செய்யறதுக்கு மூணு பொருள் போதும். சேனல் பார்க்கறவங்க மெயின் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனும் மற்றும் பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. நான் புது வீடியோ போட்டால் நோட்டிபிகேஷன் வரும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வறுத்த ஓட்ஸ் ஒரு கப், இது வெறும் வானல்ல வறுத்து வச்சுக்கோங்க. சாக்லேட் அரை கப், பட்டர் கால் கப். மைக்ரோவேவில் நான் சாக்லேட்டை வந்து ஒரு 10 செகண்ட்க்கு உருக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதையும் பட்டர் ரெண்டுத்தையும் போட்டு ஹீட்டில் வச்சு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து உருகணும், அது வரையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உருகி முடித்த உடனே கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வறுத்து வச்ச ஓட்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சாக்லேட்டில் இருக்கிற ஹீட்டே போதும், அதனால் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஓட்ஸை நம்ம ஏற்கனவே வறுத்த ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஹீட்டில் இந்த சாக்லேட் இருக்க ஹீட்லேயே வந்து ஓட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடும். கை விடாமல் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாக்லேட்டையும் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வச்சிடாதீங்க, இல்லைன்னா கசப்புத்தன்மை வந்துடும். நான் வந்து இங்கே ஒரு கேக் பேனில் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். பட்டர் பேப்பர் இல்லாதவங்க நீங்கள் வந்து ஒரு அடியில் ஒரு தட்டில் நீங்கள் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அப்புறம் இது வந்து ஒரு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் போதே கையில் வந்து ஒரு சின்ன ஒரு உருண்டை எடுத்து நம்ம வடைக்கு எப்படி ரெண்டு கையை வச்சு தட்டுவோமோ அதே மாதிரி தட்டி பிளேட்டில் வைக்க வேண்டியதுதான். இதை வந்து பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களோட சுவையான ஓட்ஸ் ஸ்வீட் வடை ரெடி ஆயிடுச்சு. மொத்தம் 5 நிமிஷத்தில் எண்ணெயில் பொறிக்காமல் மாவு அரைக்காமல் பேக் பண்ணாமல் இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். குழந்தைங்க இந்த வடையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு புதிய ஸ்வீட் ரெசிபி ரெடி. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.